தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் என் இதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்கின்றார். இயேசு நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்னார். தந்தை தன்னுடைய வழியிலே தன் படைப்பில் உள்ள அனைத்தும் இயங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவருடைய விருப்பத்திற்காக அல்ல, நம்முடைய நலனுக்காக அவர் இவ்வாறாக விரும்புகின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். நம்மை வழி நடத்துகின்ற எண்ணங்கள் நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வழிகாட்டுகின்ற வழி நடத்துகின்ற ஆயர்கள். இதைத்தான் எரேமியா புத்தகத்திலே கடவுள் இவ்வாறாக கூறுகிறார். இன்று முதல் வாசகத்திலே அதைத்தான் நாம் படிக்கப் போகின்றோம், கேட்கப் போகின்றோம். என் இதயத்துக்கேற்ற மெய்ப்பெருகளை உங்களுக்காக ஏற்படுத்துவேன் என்று சொல்கின்றார். தூய ஆவியானவர் நம் மீது பொழியப்பட்ட பொழுது அந்த மெய்ப்பனுக்குரிய அருளை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆன்மாவில் வாழுகிற இறைவன் இறை சிந்தனை, தூய ஆவியானவருடைய தூண்டுதல். இத்தகைய உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவர்கள் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்கம் வைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாக எங்களில் உம் அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்று எரிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 3:14-17 முடிய உள்ள இறைவசனங்கள். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பிச் சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள்.
தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி, ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். பல்லவி, ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி, ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேர் பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 13:18-23 முடியே உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் படைக்கப்படும் முன் ஆண்டவருடைய எண்ணத்தில் இருந்தது. அந்த எண்ணங்களே அவருடைய வார்த்தை வழியாக உருப்பெற்றன, படைக்கப்பட்டன. ஒருவர் புது வீடு கட்டுகிற பொழுது அந்த வீட்டினுடைய முழு பரிமாணமும் அழகும் அமைப்பும் அளவுகளும் அந்த வீட்டை கட்டப்போகிறவருடைய மனதிலே எண்ணங்களாக கற்பனையாக இருக்கின்றது. அது செயல் வடிவம் கொடுக்கப்படுகிற பொழுது அது உருப்பெறுகிறது, அழகிய வீடாக மாறுகிறது. அவருடைய எண்ணத்தை போல அது அமைந்திருக்கிறது. எண்ணங்களே உலகை ஆளுகிறது என்று கிரேக்க தத்துவம் ஒன்று சொல்லுகிறது. எண்ணங்கள், மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுவாகவே அவர் மாறிவிடுகிறார். ஆண்டவர் இங்கே பதிலுரை பாடலை சொல்லுகிறார், யாரெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைப்படி நடக்கின்றார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் மிக்கவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும் என்று எரேமியா 31:12 இவ்வாறாக கூறுகிறது.
சமீபத்திலே ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்று விட்டார். அவருக்கு அவருடைய முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல பல வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக இணைந்து அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திலே நூற்றுக்கணக்கான அவருடைய பழைய முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் ஒன்று கூடுகிறார்கள். அவருடைய குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பெரிய 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 பதவிகளில் இருக்கிறார்கள், பெரிய உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். அவரை மேடையில் உட்கார வைத்து பொன்னாடைகள் போர்த்தி மாலை அணிவித்து அவருக்கு பாராட்டு பத்திரங்கள் வழங்கி அவருக்கு பரிசு பொருட்களை கொடுக்கின்றார்கள். அந்த ஆசிரியருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவர் பெற்ற பிள்ளைகளைப் போல அத்தனை மாணவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக பார்த்து தன்னுடைய கல்வி பணியினால் இந்த பிள்ளைகள் உயர்ந்து நின்று வாழ்வதை பார்த்து அளவில்லாத ஆனமடைந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். அன்பிக்கினியவர்களே, இந்த இருவருக்குமான இந்த தெய்வீகமான உறவை ஏற்படுத்தியது அந்த ஆசிரியருடைய மாணவர்கள் மீது கொண்ட அந்த அக்கறை எண்ணங்கள் தான். நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார், பாடங்களை கற்றுக் கொடுத்தார், பாடங்களை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், நன்கு படித்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவி அடையலாம் என்று அந்த மாணவ மாணவிகளுக்கு தான் கல்வி பணி ஆற்றிய பொழுது அழகாக அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக சொல்லியதால் இந்த மாணவ மாணவிகள் அவருடைய எண்ணத்தை தங்களுடைய இதயத்திலே பதித்து வைத்ததனால் அவர்கள் கடுமையாக உழைத்து மிகச்சிறந்த கல்வியிலே வெற்றி அடைந்து மிகப்பெரிய பதவிகளை பெற்று ஆசீர்வாதமாக குடும்ப குழந்தைகளோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர் கொடுத்த அந்த ஊக்கம் தான், அவருடைய எண்ணம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான் நாம் இவ்வாறாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவருடைய எண்ணத்திலே உதித்த அந்த எண்ணத்தை தன் சக மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் சொல்லி அந்த மாணவருடைய விவரங்களையும் சேகரித்து ஒரு குழுவாக அமைத்து அனைவருக்கும் அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை ஒருவர் மற்ற எல்லாருக்கும் கொடுத்த உடனே அவர்கள் அத்தனை பேரும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்று நாம் இவ்வளவு வசதியாக நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய நல்லெண்ணம் தான், நமக்கு கொடுத்த அந்த பயிற்சி தான், வாழ்க்கை தத்துவங்கள் தான், பண்புகள் தான், அவரிடம் இருக்கிற அனைத்து பண்பு உணர்வுகள் அத்தனையும் நமக்குள்ளே கடத்தியதால் அது நமக்குள்ளே 100 மடங்காக பலன் கொடுக்கிறது. ஆகவேதான் இந்த ஆசிரியராக அந்த ஆசிரியருக்கு நன்றி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து அவருடைய காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்றார்கள். மிகப்பெரிய பதவிகள் பெற்றவர்களெல்லாம் கீழே அவர் கால் முன்னால் முழங்கால் படி அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஒருவருடைய எண்ணம், நல்ல எண்ணம் எத்தனை நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் அமைந்தது. பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்கிற மாணவ மாணவிகள் இந்த ஆசிரியர்களை விட மிகச்சிறந்த பிள்ளைகளாக வளர்வார்கள். இளம் வயதிலே சோம்பேறிகளாக பெற்றோருடைய பேச்சு கேட்காமல் தந்தோண்டித்தனமாக வாழுகிற குழந்தைகள் பிற்காலத்திலே கஷ்டப்படுவதையும் கடினமான வாழ்க்கை வாழ்வதையும் தன்னுடைய அன்றாட தேவைகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் முழுவதும் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எண்ணங்கள் பெற்றோர் தன் பிள்ளைகளால் நன்றாக படிக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் பல சிரமங்களுக்கு மத்தியிலே மிகுந்த கல்வி அறிவை கொடுக்கின்றார்கள். ஆனால் அவ்வளவு செலவு செய்து படிக்க வைத்தாலும் பிள்ளைகள் செல்போனிலும் விளையாட்டிலும் குடும்ப தரத்திலும் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு சோகம் பாருங்கள், விழலு கிரைத்த நீராக மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய வாக்கு அப்படித்தான். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அமைந்து மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நல்வாழ்வு அடைவார்கள். கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியமான ஒன்று. கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் பணிவும் முயற்சியும் ஒருவரை உயர்த்தும். அதிகாலையில் எழுந்திருக்கிறவர் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள்? அது மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொடுக்கும். அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற
அந்த உந்து சக்தியும் உறுதியும் இருக்கிறவர்கள் தான் அதிகாலையிலே எழுந்திருப்பார்கள். எதிர்காலம் பார்க்கலாம், வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சோம்பேறித்தனமாக அக்கறையின்றி தொலைநோக்கு பார்வையின்றி நல்லா தூங்கினா போதும். ஒவ்வொரு நாளும் சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உணர்வுகள் தருகிற கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி மனம் விரும்புகிற போக்கிலே வாழ்கிற குழந்தைகள் பிற்காலத்திலே வேதனைப்படுவார்கள். இளமையிலே தூங்கியவன் வறுமையை முதிர் வயதிலே வறுமையில வாடுவான் என்று சொல்வார்கள். இளமையிலே கடினமாக உழைக்கிறவன் முதிர் வயதிலே அவர் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை அனுபவிப்பார் என்று சொல்வார்கள். இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியிலே லூக்கா நற்செய்தி 8:15 இவ்வாறு கூறுகிறது, சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அறிவுரை சின்னதுதான். தாழ்ந்த பக்கம்தான் தண்ணீர் ஓடும், தாழ்ச்சிய உயர்வுக்கு வழி. இன்று உழைப்பவர் நாளை வசதியாக இருப்பார்கள், இன்று சோம்பேறியாக இருப்பவர்கள் நாளை கஷ்டப்படுவார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன அறிவுரை தான். பார்த்த என்ன ரெண்டு வார்த்தை தானே, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மூணே மூணு வார்த்தை தான், நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும், அவ்வளவுதான். வாழ்க்கையிலே பற்றும், வாழ்க்கையிலே உயர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற அவர்களுக்கு இது வேத வாக்காக இருப்பார். ஆஹா, எவ்வளவு அருமையான வார்த்தை என்று சொல்லி அதை கடைபிடிப்பார்கள். பொதுவா சொல்லுவாங்க, மிக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் என்ன சொல்லுகிறார், உங்கள் சம்பளத்திலே, மாத சம்பளத்திலே உங்கள் தேவைகளை எல்லாம் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு செலவு செய்துவிட்டு மிச்சமாகிற பணத்தை சேமித்து வைக்க கூடாது. எப்படி, முதல்ல செலவு செஞ்சுட்டு மிச்சம் மீதி இருந்தா சேமிக்க கூடாது, முதல்ல சேமிப்பை எடுத்து பத்திரமா வைத்து விட்டு மீதி இருக்கிறத வைத்து செலவு செய்ய வேண்டும். தன் வாழ்க்கையிலே இதை கடைபிடித்ததனால் தான் அவர் மிகப்பெரிய பணக்காரராக வைத்திருக்கிறார், அதை எல்லோருக்கும் கற்றுத்தருகிறார். செலவு செஞ்சுட்டு மிச்சமானதை போட்டு சேர்த்து வைக்காத, சேமித்த பிறகு மீதமானதை கொண்டு செலவு செய். எவ்வளவு பெரிய ஞானம் இந்த வார்த்தைகள், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இந்த சோம்பேறியா இருக்கிறவங்க, வாழைப்பழ சோம்பேறி, சொன்ன பேச்சு கேட்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க, திமிரு பிடிச்சவங்க, அப்படித்தான் பண்ணுவேன் என்று விதாண்டவாதம் பேசுறவங்க, எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லுகிற அத்தனை பேரை என்னுடைய வாழ்க்கையையும் சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சுக்கலாம், நாளைக்கு இது தருதலே தான் போகணும், இது ஒன்றும் பதறாதான் இருக்கும், ஒரு வெத்து வேட்டு. எங்க போனாலும், எந்த தொழிலுக்கு போனாலும் சரி, எந்த கம்பெனி வேலைக்கு சேர்ந்தாலும் இதே புத்தி தான் இருக்கும். அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையிலே வெண்ணுக்கு வர மாட்டாங்க, மேல அதிகாரியோட பாராட்டை பெறவே மாட்டாங்க. அவன் சும்மா ஓபி அடிக்கிறான், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா சின்ன வயதிலேயே கடுமையாக உழைக்கிறவர்கள், அதிகாலையிலே எழுந்து படிக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும், வளரும் பயிர் முளையிலேயே தெரியும், கடவுளுக்கு தெரியும். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், ஒழுங்குபடுத்திக் கொள்ள மாட்டார்கள், கடினமான உழைப்பு செய்ய மாட்டார்கள், முன்னேற மாட்டார்கள், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு முன்னேற வேண்டும் என்று செய்ய மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். வெற்றி பெறுகிறவனுக்கு எல்லா பிரச்சனையிலும் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை தேடுவான், வளர்ச்சிக்கான பாதைகளை தேடுவான். ஆனா சோம்பேறி எல்லா வாய்ப்புகளிலும் பிரச்சனைகளை தேடுவான், அது சரியில்லை, இது சரியில்லை, இது இருந்தா எப்படி இருந்தா நான் எப்படி முன்னுக்கு வர்றது, அது சரியில்லை, எனக்கு கடவுள் சரியில்லை, என் விதி கடவுள் என்னை எழுதிட்டாரு, நான் வாங்கி வந்த வர அப்படி ஒரு ஜான்மம் ஏறுனா 5 முழம் கீழே வந்துடுறேன், கடவுள் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரு. நான் எங்க வீட்டுல 7 குடும்பத்துல பிறந்தேன், எங்க அப்பா படிக்கல, எங்க அப்பா 7, என் குடும்பம் ரொம்ப
தாழ்ந்த ஜாதி, எனக்கு ஒதுக்கப்பட்ட மக்கள், எனக்கு முன்னுக்கு வர முடியல, என்னை யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, என்னை முன்னுக்கு வர விட மாட்டேங்கிறாங்க, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. நம் பாவம், கடவுள் கூட துரோகம் பண்றார். அவங்களுக்கு என் தம்பி அண்ணன் நல்லா வச்சிருக்க, தம்பி எனக்கு ஒன்றும் சரியில்லை, காய்கறி போல முறையிட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட முன்னுக்கே வர முடியாது. குதிரைக்கு சருக்குன்னு தான் சாக்குன்னு சொல்லுவாங்க, ஆட தெரியாத மேட கோணம்னு சொல்லுவாங்க. கீழே இந்த உலக இந்த பிளாக் பேர்ல் ஃபுட்பால் பிளேயர் பீலே, அவர் ஒரு முறை கோல் அடிக்கிறாரு. கோல் அடிச்ச உடனே அந்த போஸ்ட், கோல் போஸ்ட்ல அந்த மூளையில பட்டு கோல் போகல, வெளியே போயிருது, கோலுக்குள்ள போகல. உடனே பீலே சொன்னார், அது கோணலாக இருக்கிறது என்கிறார். எப்படி கோணலாக? இந்த பக்கம் தள்ளி இருக்குது, இப்ப டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற. கரெக்டா பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்கு. இவருடைய கணிப்பு படி கரெக்டா இருந்துருச்சுன்னா இவர் கரெக்டா அந்த கோணல உள்ள கோல் போயிருக்கும். பீலே தெரியுது அது கோணலா இருக்கு, போய் பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க நினைக்கிறார். கரெக்டா அதே போல இந்த போஸ்ட் கொஞ்சம் உள்ளுக்கு உள்ள உள்வாங்கி இருக்கிறது, நேராக இருந்திருந்தால் வந்து கரெக்டா உள்ள போயிருக்கும். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உழைக்கிறவர்கள் நிச்சயமாக உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உழைப்பதற்கு தயங்க மாட்டார்கள். ஆன்மீகத்திலும் கூட சும்மா ஒரு ஜபமால கண்ணு மூடி கட கடன்னு சொல்றதுக்கும் பைபிளே படிக்காம இருக்கு, எப்படி வேணா இருந்து போலாம்? ஜபிக்கிறவங்க என்னைக்கு ஜெயிக்க மாட்டாங்க, ஏதாவது கஷ்டம் வந்தா தான் ஜபம் பண்ணுவாங்க. ஏதாவது ஜபக்கூட்டம் வச்சு அங்கே போய் உட்காந்துருப்பாங்க, அப்பயும் போய் சும்மா உட்காந்துருப்பாங்க. ஜிபிக்கிறவங்க யார் பார்த்தாலும் சரி, மழை வச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கரெக்டா அந்த டைமுக்கு முழங்கால் போட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜபமே ஜெயம் சொல்லுவாங்க, எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க, ஆனா இவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க. ஜபத்தின் ஆற்றல் முழங்கால் படிக்கட்டி ஜபம் பண்ணாங்க பாருங்க, அவங்க நீடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள், அளவில்லாத வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களுக்கு தெரியாத அனைத்து வாய்ப்புகளையும் அவர்கள் பார்ப்பாங்க. எல்லாம் எங்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்கு ஈஸியா தெரியும். ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாவே இந்த உலகம் பிரபஞ்சமே அதுக்கு அவர்கள் முன்னால் மண்டிக்கிட்டு கிடக்கும். சொல்லுங்க ஜமான செய்யறேன்ட்டு. ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. குடும்ப ஜபம் செய்யாத குடும்பத்துல பாத்தீங்கன்னா அது குடும்பமாகவே இருக்காது. இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இல்ல, வரும் ஆனா வராது, இருக்குது ஆனா இல்ல, அப்படித்தான் தோணும். ஆனா ஜபிக்கிறவனுக்கு இல்ல ஆனா இருக்குது, சந்தோஷமா இருக்கும், நிறைவா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு சில வீட்டுக்குள்ள பணம் கொட்டி கிடக்கும், எல்லா வசதியும் வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா ஏதோ ஒரு விதமான பித்து பிடிச்ச மாதிரி அந்த குடும்பத்துக்கு அத்தனை பேரும் நடைப்பிடங்களா போயிட்டு இருப்பாங்க, ஜபிக்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு போய் என்னமோ தெரியல, சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு வசதியான வீடுகள்ல இருக்கும், உணவு பதார்த்தங்கள் இருக்கும், சாப்பிட முடியும், மனசுல பேசஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் குறைவாக இருக்கும், ஆனா எல்லாம் நிறைவாக இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சபை உரையாளர் 3:11, கடவுள் அனைத்தையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார், ஜெபிக்கிறவர்களுக்கு அது தானாவே நடத்துவார். தன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தெரியும், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்காத பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரியாது, கடவுளும் கண்டுக்க மாட்டார். அதுதான் இந்த இறைவார்த்தை சொல்கிறது, நல்மனதோடு கீழ்ப்படிதல் உள்ள ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் நல்ல நிலமாக இருப்பாங்க. சும் ஓப்பு அடிக்கிறவங்க, பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க, வழியோரத்தில் விதைக்கப்பட்டவங்க, முச்செடிகள் விதைக்கப்பட்டவங்க தான் இந்த ஜபம் இல்லாதவர்கள், விவிலியம் படிக்காதவர்கள், திருப்பலிக்கு போகாதவர்கள், அன்பில்லாதவர்கள், மன்னிக்காதவங்க, விட்டு கொடுக்காதவங்க, சகிப்புத்தன்மை இல்லாதவங்க, பழி வாங்குற உணர்ச்சியோடு இருக்கிறவங்க இவங்க. நல்ல நிலை எப்படி தெரியுங்களா? டெய்லி ஜபம் பண்ணுவாங்க, கரெக்ட் டைம் ஜபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, மற்றவர்களை கடிந்து பேச மாட்டாங்க, நல்ல வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பாங்க, திரும்பவும் பைபிள் படிச்சா தியானித்துட்டு இருப்பாங்க, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி மற்றவர்களும் படிக்க சொல்லுவாங்க, பைபிள் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போவாங்க,
உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க, வேஷம் போட மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க, எல்லாருக்கும் அன்பு செஞ்சிருப்பாங்க, பாகுபாடு இல்லாம அன்பு செய்வாங்க, யாருக்கு தேவை அவர்களுக்கு உதவி செய்வாங்க, பாவிகளையும் ஏற்றுக்கொள்வார்கள், பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், தங்களுடைய தேவை எங்கு தேவையோ அங்கெல்லாம் தாராளமா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தங்களிடம் இல்லாவிட்டாலும் கூட இருக்கிறதை மற்றவர்கள் கொடுத்து பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் நல்ல நிலம். தன்னுடைய விருப்பத்தை விட கடவுள் விருப்பத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கதான் நல்ல நிலம், அவங்கதான் 100 மடங்கு பலன் கொடுப்பாங்க. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஜெபிப்போம். நல்ல தாபனி இறைவா, சீரிய நல்மனதோடு முடி வார்த்தை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியோடும் எளிய உள்ளத்தோடும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திட முதாரளி தாரம். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலையும் நிறுவாக நீ வாழ்த்து பெறுகிறார். ஏனில் முது வல்லன்மையில நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் யூட்டி மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலையும் நீதிவாணி வாழ்த்து பெறுகிறார். ஏன் என்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமாக இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களது மானிப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல் உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்திருவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் முது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதை நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் முது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நான் உமை புகழ்ந்தேத்தி அக்கடித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்கான் பலருக்கான் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று முக்கூழியும் பெரிய திறந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைவு கொண்டும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தார்களும். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டும் இருந்த அனைவருக்கு அஜெய்பம். முக்கியமாக யாரும் நினைவாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு கொண்டும் திரும்ப ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகிறோம். கடவுளின் கண்ணீர்தான் அனுப்பிந்த மரியாள், அவருடைய கணவர் அனுப்பிந்த யோசேப்பு, புடி திருத்துதர்கள் இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவல் எப்படி சனைத்து மாதா மற்ற புடிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பனை கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறக்கத்து உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரும்புத்துக்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முழைந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி ஒரு திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குண்டவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கமை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட்டு சிலுவை அடையாளத்தினாலே சத்து கிடந்தது நிகழ்ச்சி தரலும் எங்கள் சடிவேஸ்வரா தந்தை மகந்தே ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியை வாழ்க, அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியை இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமா. தந்தைக்கு மகனுக்குத்தையும் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. அமேன். அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, புனித சாலை மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே